விஜய் டிவியை பொறுத்தவரை அதில் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு தொகுப்பாளர்கள் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் டிடி பிரபலமானவராக இருந்தார். அதற்கு பிறகு சிவகார்த்திகேயன் பிரபலமாக இருந்தார். தற்சமயம் மாக்காப்பா ஆனந்த் மற்றும் விஜய் பிரியங்கா இவர்கள் இருவரும் தான் பிரபலமானவர்களாக இருந்து வருகின்றனர். ஒரு தொகுப்பாளினியாக வேண்டும் என்பது விஜய் பிரியங்காவின் வெகுநாளைய கனவாக இருந்தது. அந்த கனவு நிறைவேறும் ஒரு இடமாக விஜய் டிவி இருந்தது. அதனையும் தாண்டி விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி பிரியங்காவிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. இவர் பிரவீன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். எப்போதும் அவருடன் புகைப்படம் வெளியிட்டு வரும் பிரியங்கா கடந்த சில வருடங்களாக அவருடன் எந்த ஒரு புகைப்படமும் வெளியிடவில்லை. இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் இடையே திருமண உறவு எப்படி இருக்கிறது என்பதுதான் அதிகமான மக்களின் பேச்சு பொருளாக இருந்து வந்தது. இந்நிலையில் இதுகுறித்து பயில்வான் ரங்கநாதன் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கூறும்பொழுது, ஆரம்பத்தில் பிரவீனும் பிரியங்காவும் நண்பர்களாகத்தான் பழகி வந்தார்கள். ஆனால் பிறகு அவர்கள் நட்பு காதலாக மாறியது. அதனைத் தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. அதனைத் தொடர்ந்து பிரியங்கா அவரது துறையில் நல்ல வளர்ச்சியை பெற துவங்கினார். அந்த சமயத்தில் தான் பிரியங்காவிற்கும் பிரவீனிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. முதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அவர்களுக்குள் ஏற்பட்டது. பிறகு அது பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் பேசுவதையே நிறுத்திக் கொண்டனர். அந்த சமயத்தில் தான் பிரியங்கா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத் துறையில் பிரவீன் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை நிறுத்திவிட்டனர் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரியங்கா பிரவீனுடன் வாழ்வதற்கு தயாராக இருந்தாலும் பிரவீன் தான் தற்சமயம் பிரியங்காவுடன் வாழ சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கிறார் என்று பயில்வான் கூறுகிறார். இந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் இடையில் விவாகரத்து ஆகிவிட்டதா அல்லது மறுமணம் செய்ய போகிறாரா விஜய் பிரியங்கா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.